இன்னொரு பக்கம் அமுதவாணன் சாந்தி அக்கா சொல்றாங்க, அமுது நீ பணம் எடுக்கணும் எடுத்துரு, அது உன்னோட டிசிஷன் தான், யாருமே வந்து வற்புறுத்த போறது இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, வெளியில வந்து நடக்கிற ஓட்டிங் வந்து நம்மளால பிரிடிக்டே பண்ண முடியல. மேல போது கீழே போது மேல போது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் குழு கொடுக்கற மாதிரி அசீம் பத்தி சொல்றாங்க. அசீம் வந்து இந்த வீட்டுல இவ்வளவு நாள் ஆச்சு, ஒருத்தர கூட பின்னாடி பேசினதே கிடையாது, யாருமே பேக் பைட் பண்ணதே கிடையாது. அவனுக்கு மனசுல சரின்னு பட்டுதுன்னா யாரா இருந்தாலும் நேரடியா பேசுவான், நேரடியா திட்டுவான். கேமுக்காக வேணா சில ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்கள தான் பக்கம் கவுத்ததுக்காக வந்து பிளான் போடுவான், அப்படித்தானே தவிர யார் பின்னாடியும் போய் புறம் பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அமுதவாணன் சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே தான், ஆனா அவன் பேசும்போது என்ன சில டைம் வந்து நீ சீப்பானவன் கேவலமானவன் அப்படின்னு சொல்லும் போது நாங்க எப்படி வந்து அவனை எதிர்க்காம சண்டை போடாம இருக்க முடியும், அப்படியுமே சில டைம் நான் பொறுமையா தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பணப்பெட்டியை யார் எடுப்பாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.